10 ரூபா பிரியாணி, 80 ரூபா பிரியாணி, 90 ரூபா பிரியாணி, 100 ரூபா பிரியாணி, என்ன ரேட்டு காசு கையில இருக்கோ எல்லாருக்குமே கொடுப்போம். பெஸ்ட் எல்லாருக்குமே, யார் என்ன கேக்குறாங்களோ கொடுப்போம். நல்லி கேட்பாங்க கஸ்டமர், அதுக்கேத்த மாதிரி நல்லியும் கொடுத்துறது, எல்லாருக்கும் ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். நல்லி பிரியாணி தரமா இருக்கு, சொன்ன நல்லியோட தராரு, சூப்பரா இருக்கு. நினைக்கிறேன் ஐஸும் சரி, அந்த மசாலா எல்லாம் பிளெண்ட் ஆகி ஒரு டாப் நாட்ச் லெவலில் கொடுக்குது உங்களை சாப்பிட. ஐடியா மணினே உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணியை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறீங்க. ஹலோ, உங்களை டைட்டில் தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நான் இங்கே வந்திருக்கேன்னா ஆவடி வந்திருக்கேன். ஆவடியில் ஒரு சூப்பரான தரமான பீஃப் பிரியாணி கடை சாப்பிட்லாங்கன்னா, பீஃப் பிரியாணி பார்த்தாலே மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா விறகடுப்பில் ஒரு தரமான யூனிட் ரைஸில், பாஸ்மதி ரைஸ், அந்த ரைஸில் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சஜஷன் பண்ணாங்க இந்த கடை நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ கடை நேம் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ பிரியாணி. மக்கள் வந்தாங்கன்னா அப்படி ரூபாய் தரேன். அப்படியே ஓனாயிட்ட கேட்டு என்னென்ன பண்ணுறாங்க, அப்படியே டைமிங்லாம் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கமான் மக்களே, நல்லா இருக்கிறேன் ப்ரோ. ப்ரோ நம்ம கடை எங்கே இருக்கு, லொக்கேஷன் எங்கே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆவடி, ஆவடி உள்ளே வந்துட்டீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட கன்னியாபுரம், கன்னியாபுரம் மயூர் மொபைல் மார்க்கெட்டும் பார்த்தேன். ஆமாம், மார்க்கெட் அந்த சைடில் இருக்கு. மார்க்கெட்டு இந்த சைடு ராமரத்னா எல்லாமே நம்மளுக்கு பக்கம் தான், மெயின் ஏரியாவில் தான் இருக்கும். நம்ம பீஃப் பிரியாணி கொடுத்துட்ருக்குறோம், தவா கறி, பக்கோடா எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். இப்போ வரைக்கும் காலைல 11 மணிலேருந்து மதியானம் 2 மணி வரைக்கும் டைமிங் நம்மளுது. அதுக்குள்ளேயும் வந்து சாப்பிடுவாங்க, வாங்கிக்கலாம், பார்சல் வாங்குறோம், வாங்கிக்கலாம், சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம். யூனிட்டி அரிசி தான் கொடுத்துட்ருக்குறோம், எல்லாமே குவாலிட்டியாக தான் பண்ணிட்டுருக்கோம். என்ன ரேஞ்சில்? 60 ரூபா குஸ்கா, 70 ரூபா பிரியாணி, 80 ரூபா பிரியாணி, 90 ரூபா பிரியாணி, 100 ரூபா பிரியாணி, என்ன ரேட்டு காசு கையில் இருக்கோ எல்லாருக்குமே கொடுப்போம். பெஸ்ட்டு எல்லாருக்குமே, யார் என்ன கேட்குறாங்களோ கொடுப்போம். அதுக்கேற்ற மாதிரி பக்குவா குவாலிட்டி. என்ன ஸ்டைல் பிரியாணி செய்கிறீங்க? நம்ம ராயபுரம் ஸ்டைல் தான் ப்ரோ. ஓகே, டைமிங் ப்ரோ? டைமிங் கரெக்டாக 11 மணிக்கு, 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும், ரெண்டு மினிமம் 3க்குள்ளே. அது வரைக்கும் இப்போதைக்கு மார்னிங்கில் வரைக்கும் இந்த டைம் போட்டுட்ருக்கோம். இப்போ நைட்டு வரைக்கும் ஈவினிங்கில் வந்து ஒரு ஷிஃப்ட் ஓட்டுற மாதிரி இருக்குது. மக்கள் கேட்குறாங்க நிறைய பேர், நிறைய பேர், ஆமாம் நல்லா இருக்கு, நிறைய பேர் கேட்குறாங்க. கேட்டரிங்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம கேட்டரிங் நம்மளுக்கு குடோன் தனியாக இருக்குது. சிக்கனு மட்டனு கேட்டரிங் பண்ணிகிட்டு இருக்கோம். நான்வெஜ் தான் ஃபுல்லாகவே, வெஜ்ஜு கேட்குறவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். கால் பண்ணி கஸ்டமர் கேட்பாங்க, இது மாதிரி எனக்கு வரும் 5 பிரியாணி வேணும், 10 பிரியாணி வேணும்னு கேட்டுருவாங்க. அவங்க வரதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா நம்ம கட்டி வச்சுருவோம். அதுக்கேற்ற மாதிரி நல்லி கேட்பாங்க கஸ்டமர், அதுக்கேற்ற மாதிரி நல்லியும் கொடுத்துறது, எல்லாருக்கும் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம் நல்லி. இது மாதிரி இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ அட்டாச் பண்ணலை, நிறைய கஸ்டமர் வந்து ரேபிடோ புக் பண்ணியோ அந்த மாதிரி தான் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்விக்கி ஜொமேட்டோ அட்டாச் பண்ணுறோம். சாப்பிட்டு இப்போ பிரியாணி தரமா இருக்கு, ஸோ அண்ணன் நல்லியோட தராரு, சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்தா சாப்பிடுவீங்களா? தினமும் இதான் சாப்பிடணும். அப்படியா? அந்த மாதிரி ஆகிட்டாங்க. ஆமா ஆமா, செம்மையா இருக்கு, செம்மையா இருக்கு. ஓகே ப்ரோ, குறைன்னு சொல்ற மாதிரி எதுவும் இல்லை. குறை எல்லாம் எதுவும் இல்லைங்க, குறை இருந்தா சொல்லிடணும் நம்ம. ஆமா, கரெக்டா கரெக்டா இருக்குல்ல, தரமா இருக்கு பிரியாணி. ஓகே ப்ரோ, பிரியாணி சாப்பிடுவீங்களா? எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கு பிரியாணி. ஓகே, உங்களுக்கு இங்க பீஃப் பிரியாணி வந்து நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணுவாங்கல்ல, அப்படி பீஃப் பிரியாணி ஓகேவா? இந்த தானே பீஃப் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அவாய்ட் பண்றவங்க கூட இங்க சாப்பிட்டா சாப்பிடுவாங்க. அப்படியா? அந்த மாதிரி பீஸ் எல்லாம் எப்படி வந்திருக்கா? அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் எல்லாமே. 2 மணிக்கு வந்தாலும் கிடைக்காது. கிடைக்காதுன்னா கூட்டம் கூட்டம். பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லிங்களாண்ணா? ஆவடில இருந்து தரமாக இருந்தால் நான் சாப்பிடும், அதே மாதிரி தான் நேரம் தேடி வரேன். அப்படியா? ரெகுலராக வருவீங்களா? ரெகுலராக வர்றது கடை இல்லைன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? வேற்ற கடை ஏதாவது சாப்பிட்ணும் சாட்டிஃபிக்ஷனா? ஆ, இதான் நீங்கள் வந்தாலே இந்த கடை இருந்தால் தான். இதோ நீங்கள் பிரியாணி சாப்பிட்றீங்களா? எப்படி இருக்கு இது பிரியாணி? என் கல்யாணத்துலேருந்து ஃபுல்லாகவே நம்ம பாய் தான், இவர் டேஸ்ட்டுக்கு தான் நான் வந்து என் கல்யாண ஆர்டரே கொடுத்தேன். கல்யாண ஆர்டரே எத்தனை கிலோ? இங்கே சாப்பிட்டு பார்த்துட்டு அவரோட டேஸ்ட் நல்லா இருக்குன்ட்டு தான் என் கல்யாண ஆர்டரே நான் வந்து ஃபுல்லாக கொடுத்தேன். 1500 பேருக்கு ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா திருப்தி வந்தவங்க எல்லாருமே எந்த பாய் எந்த பாய் எந்த பாய் இதுதான் கேட்டாங்க. ஸோ ரெகுலராக ஆகிட்டீங்க? ஏன், நாங்கள் ரெகுலர் கஸ்டமர் தான், ஏதோ பையன் கூட வாங்கினு இப்போ தான் பிரியாணி வாங்கிறது தான் வந்திருக்கோம். டேஸ்ட் வைஸ் இங்கே பிடிச்சது தான், மற்ற கடையோ அது எப்படி இருக்குது? எனக்கு எல்லாமே எந்த அந்த கடையில் கொஞ்சம் இந்த மசாலா ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் டேஸ்ட் வந்து என்ன என்ன
இங்கே அதெல்லாம் அப்படி இல்லை, இதுவுமே கிடையாது. நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா இறங்கிட்டே இருக்கும் பிரியாணி, அந்த மாதிரி தான். இவர்கிட்ட சாப்பிட்டா நல்லா சூப்பரா இருக்கும். சூட சூட சாப்பிட்டாதான் அதுவும் பாய் கிட்ட நல்லா இருக்கும். சாப்பிட்டிருக்கீங்களா? எப்படி இருக்கு? சாப்பிட்டிருக்கேன் ரெகுலரா, இப்ப இங்கதான் வாங்குறது. டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு, குவாண்டிட்டியும் நல்லா இருக்கு. 100 ரூபீஸ் வர்த் நல்லா இருக்கு. நல்லியும் நல்லா இருக்கு. நல்லி வந்து மத்த இடத்துல சார்ஜ் பண்ணுவாங்க, பட் ஆனா இவங்க சார்ஜ் பண்றது இல்ல, ஃப்ரீயா தான் தராங்க. பிரியாணி எப்படி ப்ரோ வைக்கிறீங்க? நல்லா இருக்கு. நிறைய ரெகுலரா சாப்பிடுவீங்களா இங்க? ஆமா, ரெகுலரா சாப்பிடுவோம். ஓகே, எப்படி தெரியும் இந்த கடை? பிரியாணி வாங்கியாச்சு இங்க பாருங்களேன். நல்லியா, இவ்வளோ பெரிய நல்லி ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை மட்டும் இல்லை, உணவு தடவை போய் கேட்டாலும் தராங்களா. அதே மாதிரி ரைஸும் பீஸும் போய் நீங்கள் வேணுன்னா கூட சாப்பிட்டு கேட்கலாம், பசிக்கு எவ்வளோ வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம், அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா செம்மையாக யூனிட் ரைஸில் செஞ்சுருக்காங்க, வர வரையாக இருக்குது. அது செஞ்சுருக்க பாய் வந்து நிறைய கேட்ரிங் ஆர்டர்லாம் பண்ணுவாராம், அதனால் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட இருக்க பீப் பிரியாணி மட்டும் ஒரு பைட் போடலாம். எப்படி இதுன்ட்டு குஸ்கா வச்சு ஒரு பைட்டு பிரியாணி வாயில் வச்சதே தெரில, அவ்வளோ சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குதுங்க டேஸ்ட்டு. ரைஸும் சரி, அந்த மசாலா எல்லாம் பிளெண்ட் ஆகி ஒரு டாப் நாட்ச் லெவலில் கொடுக்குது உங்களுக்கு சாப்பிட. அதை போட்டிருக்க கறி பீஸ் பாருங்களேன், செம்ம சாஃப்டாக இருக்குது. ஸோ ஒரு சமயம் பார்க்க எனக்கு பீஃபாக மட்டனானே அப்படி ஒரு டவுட் வந்தது. டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது எனக்கு தெரிஞ்சு பீஃப் பிரியாணி சொல்லிட்டு மட்டன் பிரியாணி தான் போடுறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த தண்டை. ஏன்னா டேஸ்ட்டு ஒரு மட்டன் சாப்பிட்ற ஃபீல் கிடையாது எனக்கு. செம்ம வறுத்து கடை பேஸ் செம்ம க்ரௌடாக இருக்குது அந்த தண்டை. ஏன் இந்த க்ரௌடு வருதுன்னு இப்போ தான் தெரியுது எனக்கு. இந்த பீஸு இங்கே பாருங்கள், அப்படியே புட்டாக போடுன்னு அந்த மாதிரி இருக்குது. நல்லா டெய்லியும் ஃப்ரெஷ் மீட் தான் வாங்குறாங்க, அப்படியே செம்ம சாஃப்டாக இருக்குதுங்க. அப்படியே இவனை பாருங்களேன் எவ்வளோ சவப்பாக இருக்கான் பாருங்க செம்ம. ஸோ ரைஸோடையும் பீஸோடையும் வச்சு ஒரு பைட் போயிடலாம் அப்படிதுன்ட்டு. 90 ரூபா கொடுத்து சாப்பிட்றதுக்கு வர்த்தான பிரியாணி இந்த ஏரியாவில் வேறு லெவல் டேஸ்ட் ஆகுது. உங்கள் சிக்கன் பிரியாணி அந்த மாதிரிலாம் போடுறது இல்லாமல் வெறும் பீஃப் பிரியாணி மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஃபியூச்சரில் ஐடியா இருக்குதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நைட்டு கடையும் போடுறது வந்தாங்க. எலும்பு குழம்புன்னு ஒன்று இருக்குது, அது நல்லா காரசாரமாக இருக்குது. ஆனியன் பச்சடி வச்சுருக்காங்க. யூஸ்வலாக ஆனியன் பச்சடி எல்லாத்துலேயும் இருக்க மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஒரு கல்யாண வீட்டு பிரியாணியில் லெவலில் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செய்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இங்கே சாப்பிடவோ ஒரு கல்யாண வீட்டில் மட்டன் பிரியாணி எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி ஸ்டைலில் உங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் தர்றது வந்து சூப்பரான விஷயம். அதுவும் இந்த மாதிரி நல்லியெல்லாம் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. நல்லி எடுக்க முடியுதான்னு தெரில, பாருங்கள் டொக்கு 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 வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நல்லி எல்லாமே ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். அதுவும் இல்லாமல் ரைஸும் நீங்கள் சாப்பிட்டு வேணால் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். ஸோ அதை எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், அதிகமாக வாங்கி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சாப்பிட்ட வரைக்கும் எனக்கு பிரியாணி ஒரு வர்த்தான பிரியாணி, அதுவும் ரைஸும் சரி அந்த குவான்டிட்டி ப்ளஸ் அவங்க போட்டிருக்க பீசஸும் சரி கணக்கே நம்ம தான் பண்ணிருக்காங்க. அதுவும் உங்களுக்கு ஆயிலும் பெருசாக ஒட்ட கையில் எனக்கு கூட்டம் வந்துனே தான் இருக்குது, வந்துட்டு வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. இவ்வளோ அளவு டேஸ்ட் கொடுக்கனா தான் அந்த எத்தனை கூட்டம் வரும்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் சாப்பிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் கைஸ். நான் உங்கள் ஐடியா மணி. டாட்டா, பை பை.